இந்த வீடியோவில் என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் 10th-க்கும் 11th-க்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ரிலீஸ் ஆயிருக்கு. அவங்களோட எக்ஸாமுக்கான ப்ரைவேட் அதாவது தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் அவங்களோட எக்ஸாமுக்கு ரீடோட்டலிங்க்கும் அவங்க எக்ஸாம் எழுதின ஆன்சர் காப்பியை வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணி வாங்க முடியும், இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 10th-க்கு பார்க்கலாம். இப்போ 10th-க்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரெண்டு முறையில் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். ஒன்று பார்த்தீங்கன்னா அவங்க படித்த ஸ்கூல்ஸ்க்கு போயிட்டு ஹெட்மாஸ்டர் கிட்ட வந்து வாங்கிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.dge.tn.gov.in. இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மார்க் ஷீட்டை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு டேட் கொடுத்துருக்காங்க 26/5/2023 அணில இருந்தால் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், 10th-க்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரீடோட்டலிங்க்கு மட்டும்தான் இப்போ வந்து அப்ளை பண்ண முடியும்னு சொல்லிட்டு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எக்ஸாம் காப்பியோ வேணும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஸ்கூலில் போயிட்டு ஸ்கூல் டீச்சர்கிட்டையோ இல்லைன்னா ஹெட்மாஸ்டர்கிட்டையும் பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க எங்களோட ஆன்சர் காப்பிக்கு நாங்கள் எப்படி அப்ளை பண்ணோம்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ வந்து ரீடோட்டலிங்க் மட்டும்தான் வந்து ஆன்லைனில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ரீடோட்டலிங்க்கு பார்த்தீங்கன்னா வர 24ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதிக்குள்ளே வந்து அப்ளை பண்ணோன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எப்படி அப்ளை பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா டைம் சொல்லியிருக்காங்க 24ஆம் தேதி புதன்கிழமை மத்தியானம் 12 மணிலேருந்து 27ஆம் தேதி அதாவது சனிக்கிழமை ஈவினிங் வந்து 5:45 படுத்தீங்கன்னா நீங்கள் படித்த ஸ்கூல்ஸில் அதாவது படித்த ஸ்கூல்ஸில் ஹெட்மாஸ்டர்கிட்ட வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அதுவே நீங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் படித்த எக்ஸாம் சென்டருக்கு போயிட்டு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பேமெண்ட் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் வந்து 205 வந்து பணம் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 10th-க்கு வந்து ரீடோட்டலிங்க் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லியிருக்காங்க 10th-க்கு ரீடோட்டலிங்க்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 205 சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி ஃபீஸ் கட்டணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் படித்த ஸ்கூல்ஸு இல்லைன்னா இன்ஸ்டியூட்டுக்கு போயிட்டு ஹெட்மாஸ்டர்கிட்ட வந்து நீங்கள் வந்து ஃபீஸை வந்து கட்டலான்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் கட்டும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒப்புகை ஷீட்டு கொடுப்பாங்க, அதில் ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும், அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை பத்திரமா வச்சுக்கோங்க. அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணணுன்ற விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதனால் அந்த பணம் கட்டின ரிசிப்டை வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம 11th-க்கு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ரீடோட்டலிங்க்கும் அவங்களோட எக்ஸாம் காப்பி வந்து எப்படி வாங்குறதுக்கு எப்படி அப்ளை பண்ணணுன்ற விஷயத்த பார்ப்போம். அதே மாதிரி தான் 11th-க்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுடைய தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் பார்த்தீங்கன்னா வர 27ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா விடைத்தாள் நகல் மற்றும் மறுக்கூட்டல் விண்ணப்பிக்கும் முறை பார்ப்போம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுக்கும் வர 24ஆம் தேதியிலேருந்து புதன்கிழமை பிற்பகல் 12 மணி முதல் 27/5 சனிக்கிழமை ஈவினிங் 5 மணி வரைக்கும் 10th-க்கு வந்து பார்த்தீங்கன்னா 5:45 வரைக்கும் டைம் கொடுத்தாங்க. இப்போ 11th-க்கு பார்த்தீங்கன்னா 5 மணி வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து 10th-க்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா விடைத்தாள் நகலோ பண்ணிக்கலாம், மறுக்கூட்டலுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரெண்டு விஷயமும் எப்படி பண்ணணும்னு பார்ப்போம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா விடைத்தாள் நகல் மறுக்கூட்டல் ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றுக்கு மட்டுமே தேர்வர்கள் விண்ணப்பிக்க இயலும். ரெண்டு அதாவது ஒன்று நீங்கள் ஆன்சர் காப்பிக்கு அப்ளை பண்ணலாம், இல்லை ரீடோட்டலிங்க்கு அப்ளை பண்ணலாம், ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. தேர்வர்கள் தங்களது விடைத்தாள் நகலில் வேண்டுமா அல்லது மதிப்பெண் மறுக்கூட்டல் செய்ய வேண்டுமா என்பது குறித்து தெளிவாக முடிவு செய்து கொள்ள வேண்டும். அதன் பின்னர் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நல்லா தெளிவாக வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு எதுக்கு அப்ளை பண்ணணும்னு வந்து நல்லா கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. முக்கியமான விஷயம் இதுதான் பாருங்க, விடைத்தாள் நகல் பெற்றவர்கள் மட்டுமே விடைத்தாள் மறுபதிவேடு கோரி பின்னர் விண்ணப்பிக்க இயலும். அதாவது நீங்கள் வந்து உங்களோட எக்ஸாம் எழுதுன ஆன்சர் காப்பி எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணி வாங்கிட்டீங்கன்னா அந்த ஆன்சர் காப்பி பார்ப்பீங்க, நீங்கள் நல்லா எழுதியிருக்கீங்க, அவங்க மார்க்கெல்லாம் வந்து ஒழுங்காக போடலைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து திரும்ப ரீஅப்ளைக்கு பண்ணலாம். நான் நல்லா எக்ஸாம் எழுதியிருக்கேன், எனக்கு மார்க் வரும்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா திரும்ப வந்து ரீடோட்டலிங்க் அப்ளை பண்ண முடியும். அதையே நீங்கள் ஃபர்ஸ்டே வந்து ரீடோட்டலிங்க் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்தது எக்ஸாம் பேப்பர் காப்பி வேணும்னு சொல்லிட்டு அப்ளை பண்ண முடியாது. அதனால் கிளியராக வந்து எதுக்கு அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மதிப்பெண் மறுக்கூட்டல் கோரி விண்ணப்பிக்கும் பாடத்திற்கு விடைத்தாளின் நகல் கோரியும் விண்ணப்பிக்க இயலாது. ஒரே சப்ஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னென்னா எக்ஸாம் காப்பிக்கும் அப்ளை வேணும், ரீடோட்டலிங்கும் பண்ணணும் சொல்லிட்டு ரெண்டுமே ஒரே சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் பண்ண முடியாது. ஒரு சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா ரீடோட்டலிங் பண்ணலாம், இல்லைன்னா வந்து எக்ஸாம் காப்பி வேணும்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணலாம். அடுத்தது அவங்களே சொல்லியிருக்காங்க பாருங்க, திரும்ப வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆன்சர் காப்பிக்கு அப்ளை பண்ணீங்கன்னா திரும்ப வந்து நீங்கள் மறுபதிவேட்டுக்கு வந்து அப்ளை பண்ணிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எதுக்கு கரெக்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, எது கரெக்டாக நீங்கள் எழுதியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா ரீடோட்டலிங்கா இல்லைன்னா ஆன்சர் காப்பி வேணுமான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள்.
இப்போ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆன்சர் காப்பி வேணும்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து 275 பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதுவே வந்து நீங்கள் ரீடோட்டலிங்க்கு வந்து அப்ளை பண்ணதாக இருந்துச்சுன்னா ஒரு சப்ஜெக்ட்க்கு வந்து 205 வந்து சார்ஜஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பயாலஜி சப்ஜெக்ட்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 305 வந்து சார்ஜஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மற்ற எல்லா சப்ஜெக்ட்க்கும் பார்த்தீங்கன்னா 205 தான். இப்போ இதுக்கு எப்படி பணம் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதின ஸ்கூல்ஸு இல்லைனா தனித்தேர்வர்களாக இருந்தாங்கன்னா அவங்க படித்த இன்ஸ்டியூட்டுக்கு போயிட்டு ஹெட்மாஸ்டர் மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கான ஃபீஸ் வந்து கட்டிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது பணம் கட்டின பிறகு உங்களுக்கு ஒரு ஒப்புக்கை ஷீட்டு கொடுப்பாங்க. அந்த ஒப்புக்கை ஷீட்டில் ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு www.dgi.tn.nic.in இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆன்சர் காப்பிக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த காப்பியோட பிடிஎஃப் ஃபைலாக வந்து உங்களோட ஆன்சர் ஷீட்டை வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதனால நீங்கள் அப்ளை பண்ணும் போது உங்களுக்கு ஒரு ஒப்புகை ஷீட்டு கொடுப்பாங்க. அந்த ஒப்புகை ஷீட்டை பத்திரமா வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 10th-க்கும் 11th-க்கும் பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம், அதாவது ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்டில் ஃபெயிலாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கு எழுதுறதுக்கு வந்து இப்போ உடனே வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸாமுக்கான டைம் டேபிளும் பார்த்தீங்கன்னா இப்போ உடனே வந்துருச்சு, அடுத்த மாதமே எக்ஸாம் நடக்குது. அந்த வீடியோ வந்து நான் அடுத்த வீடியோவை போடுறேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.